Hey guys, welcome to Mutabubs. All my friends are toxic, all ambition is so rude and always negative. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சிவா கார்த்திகேயன் நடிப்புல வெளிய வந்திருக்கிற டான். காலேஜில அப்படி தான் சார் கூப்பிடுவாங்க. இந்த படத்தில் ரன்னிங் டைமான 3 hours ரொம்ப என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. 3 hours டைம் போனதே தெரியல. நான் படம் பார்த்துட்டு வந்த உடனே இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு ஸ்கிரிப்டே இல்லாமல் நான் வந்து இந்த படத்தை பற்றி ஃபுல்லாக பேச போகிறேன். இந்த படத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நிறையா இருக்குது. ஸ்டார்டிங்கில் சாடிஸ்டிக் ஃபாதராக இருக்கிறவன கிளைமேக்ஸில் ஹீரோவை எப்படி பிஜிஎம் வச்சே மாற்றுறாங்கங்கிறது இந்த படத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். த பவர் ஆஃப் பிஜிஎம். குழந்தையை வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறது இந்த படத்தில் தெள்ளந்தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. காலேஜில் பேக் பெஞ்சஸ் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பேக் பெஞ்சை தான் ஞாபகம் இருக்கும் தவிர ஆவரேஜாக இருந்த ஸ்டூடெண்ட்டு ஞாபகமே இருக்காது. இதுதான் உண்மை. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோ வந்து அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து என்ன பார்க்குறானோ அதை தான் அவன் எடுத்துப்பான். பையன் ஆசைப்பட்டு சைக்கிள் கேட்குறான். அந்த சைக்கிளை அவரால் வாங்கி தர முடியலங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனால் அந்த பையனை பிடிச்சி திட்டுறாரு. அதுக்கு பதிலாக அந்த பையன்கிட்ட முதல்ல இப்போதைக்கு காசு இல்லைக்கண்ணா, காசு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பையனுக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்ந்துருப்பான். இந்த மாதிரி ஊதாரியாக சுற்றி இருக்க மாட்டான். பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்தா அந்த பையனுக்கு 3 times சைக்கிள் போடுறதுனால அந்த சைக்கிள் மேலே அவ்வளோ பாசமாமா அந்த சைக்கிளை தூக்கிட்டு போனாராமா இந்த பையனை ஒன்றுமே கேட்கலையாமா. ஒரு நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு 10 பையன் நம்ம கீழே விழுந்துட்டோம், அப்பா வந்து உங்களை தூக்காமல் அவரோட சைக்கிளை தூக்கிட்டு போனால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா? இதை வந்து கிளைமேக்ஸில் நியாயப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள், அவன் பையனுக்கு 3 times வந்து சோறு போடுற சைக்கிளாமா, அதனால் அந்த சைக்கிள் மேலே அவ்வளோ பாசமா. அவன் பையனுக்கு அவ்வளோ சோறு போடுறது அவ்வளோ முக்கியம், நான் அந்த பையன் முக்கியம் இல்லையா, அவனை தட்டி விட்டு எந்திரிச்சு வாடா அந்த கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக தப்பு தப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதே சீனில் சைக்கிளை யாரை கேட்டால் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு அவங்க அப்பா அவனை போட்டு சாத்திருந்தாங்கன்னா உண்மையாக இருக்கணும், கேட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போனோம், உனக்கு நானே ஓட்ட சொல்லித்தரேன் அந்த மாதிரி ஒரு அப்பா சொல்லியிருந்தாருன்னா அவரு நல்ல அப்பா. பட் இந்த படத்தோட கதை கரு வந்து ரொம்ப பெருசு. 3 hours படத்தில் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டோட இதை விட பெட்டராக வந்து யாருமே சொல்ல முடியாது. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் பை டைரக்டர். 130 பேராவது ஒரு ஸ்டாஃப் மன்னிச்சு விட்டதுனால தான் டிகிரியை கையில் இப்போ பிடிச்சிட்டு சுற்றிட்டுருக்காங்கங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த காலத்தில் 10th class 12th class படிக்கிற பசங்களே வாத்தியாரை கத்தி வச்சு குத்துறானுங்க, கிளாஸில் ஏறி போய் மிரட்டுறானுங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைமில் நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் லைஃப்பில் பெரிய ஆளாவேன், சாதிச்சு காட்டுறேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனை வந்து இங்கே ஒரு மெயின் கேரக்டராக காட்டுறது, இட் இஸ் நாட் அ ஹெல்தி கேரக்டர் டு பி ப்ரொஜெக்டட் இன் த சொசைட்டி. 2.5 hours படத்தில் 2.5 hours வந்து அந்த மாதிரி டானா சுத்திரவன் தான் கெத்துன்னு காமிச்சிட்டு கடைசி அஞ்சு நிமிஷத்தில் வந்து டானா சுத்துறது கெத்து இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கிறது தான் கெத்து அப்படிங்கிறது ஒரே ஒரு வரியில் சொல்லிடுறீங்க. இப்போ படம் வந்து பார்க்குறவன் 2.5 hours பார்த்தது அவன் மனசில் நிற்குமா, இல்லை கடைசி 5 minutes நீங்கள் பேசின அந்த ஒரு லைன் அவன் மனசில் நிற்குமா? இங்கே சிவகார்த்திகேயனுக்கும் எஸ்ஜே சூரியக்கும் கேட் அண்ட் மவுஸ் ரேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து படத்தில் ரொம்ப என்கேஜிங்காக வெரி இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பாராட்டுகள். ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீ பார்க்கணுன்னா உங்கள் அப்பாவோட பாதத்தை போய் பாடுறா அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க. அது வந்து விஷுவலாக நமக்கு காட்டுவாங்க, நமக்கே வந்து அவ்வளோ ஃபீல் ஆகும், கண் கலங்கும். அந்த டைமில் அந்த பாதத்தை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் அழுவாக இருப்பாருங்க. இட் வில் பி வெரி பெயின்ஃபுல் டு எவ்ரி ஒன். அந்த ஃபீலோட படத்தை முடிக்கிறாங்க. தட் இஸ் வை தேட்டர் விட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே வந்து கதறி கதறி அழுதுட்டு வந்தாங்க. இட் இஸ் வெரி எமோஷ்னல் அண்ட் டச்சிங். இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ், ஸ்கூல் அண்ட் உங்கள் ஃபஸ்ட் க்ரஷ், ஃபஸ்ட் லவ் அண்ட் உங்கள் அப்பாவை மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே திஸ் மூவி இஸ் எ பிக் ட்ரீட். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கில் பல இடங்களில் கொஞ்சம் ரஜினி சாரோட சாயல் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுது. அந்த சில சீன்ஸில் சிவகார்த்திகேயன் பதிலாக ரஜினி இந்த இடத்துல அந்த வயசில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி பார்த்தா அப்படியே ஆப்டாக சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல நிற்கிறாரு. ஹீரோயின் பிரியங்கா மோகன் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அவங்க ப்ரெசன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப ஹீரோயின் பிரியங்கா மோகன் வந்து கொடுக்குற ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. நம்மளும் நம்ம பேஷனை தேடி போகணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்குது.
ஒரு இலக்கை வந்து நீங்கள் அடையணும்னா முதல்ல முதல் படி எடுத்து வைங்க, அடுத்தடுத்தபடி என்ன பண்ணணுங்கிறது அந்த முதல் படி உங்களுக்கு சொல்லித்தரும்ன்ட்டு ரொம்ப அற்புதமான மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. பல இடங்களில் நம்பவே முடியாத அளவுக்கு கிளாஸ் ரூமில் பெஞ்ச் மேலே ஏறி வர்றது அந்த மாதிரி ரொம்ப சினிமேட்டிக்கான சீன்ஸ் நிறையா இருக்குது. பட்டு படம் போகிற ஸ்பீட்லேயும் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொண்டு போகிற விதத்துலேயும் அந்த ரியாலிட்டி இல்லாதது நமக்கு பெரிய பிரச்சனையாக படலை. ஹீரோட அப்பா வந்து தன்னோட பையனுக்கு எது நல்லதுன்னு நினச்சி அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சதை தவிர அவனுக்கு என்ன பிடிக்கும் அதில் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாங்கிறது எந்த இடத்துலையுமே பண்ணல. அப்படி பண்ணியிருந்தாருனா ஹீரோ வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிருக்க மாட்டார். ஹீரோ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனி திங் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஸ்டடீஸ் பட் ஹி டிட் நாட் ஸ்டடி பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட் டு ஸ்டடி அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கிற உண்மை. சிவகார்த்திகேயன் வந்து அவரோட டான்ஸ் எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. சூப்பர், எல்லா பாட்டிலுமே அவரோட டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இல்லை பின்னாடி இருக்கிற செட்டு சைடில் ஆடுறவங்க டான்ஸஸ் பாட்டு கூட நான் கவனிக்கலை, சிவகார்த்திகேயனோட டான்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அந்தளவுக்கு அவரோட டான்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சினிமா பெருசாக தெரியாத ஒரு காமன் மேனோட ரிவ்யூ வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் தினேஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.